சூரியனின் விடுதுகள் நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திக்கின்றோம் சமகால அரசியல் விடயங்களை பற்றி நாங்கள் பல விதமாக பல கோணங்களிலே அரசி ஆராய்ந்து இருக்கின்றோம் இன்றும் அப்படித்தான் சமகால அரசியலின் நிலை எப்படி இருக்கிறது எதிர்காலத்தில் நாங்கள் சந்திக்கப் போகின்ற தேர்தல்களுக்காக தமிழர் தரப்பு எவ்வாறான தயார் நிலையில் இருக்கிறது ஒற்றுமை இருக்கிறதா ஒற்றுமைதான் நிச்சயமாக வெற்றியை நோக்கிய பயணத்திலே ஒரு சிறந்த இடத்தை அடைய வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஆனால் அந்த ஒற்றுமையில் நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம் உள்ளிட்ட அனைத்தையுமே இன்றைய விடுதிகள் நிகழ்ச்சியில் நாங்கள் அலசியாராய காத்திருக்கிறோம் ஆகவே இன்றைய விடுதுகள் நிகழ்ச்சியில் எமது அழைப்பையேற்று வருகை தந்திருக்கின்றார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன் ஜனா எம்பி அவர்கள் வணக்கம் வணக்கம் நவா வணக்கம் சூரியன் ஊடாக விழுதுகள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் பொதுவாக உங்களுடைய நாடாளுமன்ற உரையாக இருக்கலாம் அல்லது மேடை பேச்சுக்களாக இருக்கலாம் எல்லாம் அனல் பறக்கக்கூடியவையாக இருக்கும் சொல்ல வேண்டிய பல விடயங்களை நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி நீங்கள் அப்படி ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் ஆகவே இன்றைய விடுதலை நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக நாங்கள் தமிழர் தரப்பினுடைய அரசியல் நிலைப்பாடு சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கிறது பொது வேட்பாளர் விடயத்தில் சரியான இணக்கப்பாடு இல்லாத நிலைமை வடக்கில் கிழக்கில் தெற்கில் வெவ்வேறு விதமான மலையகத்தில் வெவ்வேறு விதமான மாறுபட்ட நிலைப்பாடுகள் இவை இந்த பொது வேட்பாளர் என்ற ஒருவரை களமிறக்க வேண்டும் என்று உங்களுடைய எண்ணக்கருவில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது நிகழ்காலத்தில் தற்போதைய சூழ்நிலைக்கு உண்மையிலேயே பிரதானமான ஒரு கேள்வி தமிழ் பொது வேட்பாளர் என்கின்றதன் அடிப்படையில் தமிழ் மக்களிற்கு ஒரு தேவை இருக்கின்றது பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு அதே நேரத்திலே நீங்கள் ஆரம்பத்திலே கூறியதை போன்று ஒற்றுமை என்கின்ற ரீதியிலே வேட்பாளர் என்கின்ற கோட்பாட்டை விடுத்து அல்லது அதனுடன் சேர்த்து ஒரு கொள்கை ரீதியாக தமிழர்கள் இணைய வேண்டிய தேவை இருக்கின்றது கொள்கை என்பது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்துக்கும் கொள்கை ஒன்றுதான் அதாவது தமிழ் மக்களது அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்பட்டு அவர்களும் இந்த நாட்டின் ஒரு சம பிரஜைகளாக வாழ வேண்டும் அதற்காகத்தான் கடந்த எழுபது வருடங்களுக்கு மேலாக அகிம்சை ஆயுதம் ராஜதந்திர ரீதியாக போராடி கொண்டு வருகின்றோம் தற்போதைய பொது வேட்பாளர் என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய தேவை எப்படி இருக்கின்றது என்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டார் குறிப்பாக இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வந்ததிலிருந்து மக்களினால் நேரடியாக ஆறு ஜனாதிபதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் ரணில் விக்ரமசிங் அல்ல ஜெயர் ஜெயவர்த்தனை பிரேமதாஸ் சந்திரிகா மஹிந்த மைத்ரி கோட்டபாய இதிலே தமிழ் மக்கள் ஆதரித்து இரண்டு ஜனாதிபதிகள் தெரிவாக இருக்கின்றார்கள் தொண்ணூற்றி நாலிலே சந்திரிகாமையான் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே மைத்திரிபால சிவசேனா தமிழ் மக்கள் ஆதரித்து ஜனாதிபதியாகியவர்களும் தமிழ் மக்கள் அது இனப்பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வையும் கொடுக்கவில்லை தமிழ் மக்கள் ஆதரிக்காத ஜனாதிபதிகளும் எந்த ஒரு தீர்வையும் கொடுக்கவில்லை தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலிலே ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக மைத்ரிபால சிறிசேனை நிறுத்தப்பட்ட புது சந்திரிகா ரணில் விக்ரமசிங்க ஏன் ஜேபிபி கூட மறைமுகமான ஆதரவை கொடுத்தது வேட்பாளரை நிறுத்தாமல் இப்படியான நேரத்திலே நாங்கள் எந்த விதமான உத்தரவாதத்தையும் அவர்களிடம் பெறவில்லை சம்பந்தரையே அவர்களிடம் கூறியது நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களானே நீங்கள் எல்லாம் அனுபவப்பட்டவர்கள் உங்களை நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் இறுதி நட இறுதியில் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இந்த நிலையில் ஒரு தமிழ் வேட்பாளரை ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய தேவை எங்களது ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது அதற்காக தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை எங்களுக்கு இருக்கும் அந்த பொது வேட்பாளர் என்கின்ற தேவை மாதிரி இந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக வருவதற்கு ஆசைப்படும் வேட்பாளர்களுக்கும் தேவை இருக்கின்றது ஏனென்றால் நிச்சயமாக ஒரு மும்முனை போட்டிக்குரிய நிலைமை தான் தற்போது இருக்கின்றது அது சில வேளைகளிலே நான்காகவும் நான்கு முனை போட்டியாகவும் மாறலாம் சில வேளைகளிலே இருமுனை போட்டியாகவும் மாறலாம் இது நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை ஆனாலும் தற்போதைய நிலவரப்படி மூன்று பேர் களத்திலே வருவதற்கு இருக்கின்றார்கள் என்றால் யாருமே ஐம்பது வீதத்திற்கு மேலே எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு எப்படி ஒரு பொது வேட்பாளர் தேவை இருக்கின்றதோ அவர்களுக்கும் தாங்கள் வெல்வதற்கு எங்களுடைய வாக்குகளை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த ரீதியிலே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழு மக்கள் மனுவன்றி ஒரு குழுவினர் அத்துடன் சேர்த்து வடகிழக்கிலே இருக்கும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் படக்கிலே கிழக்கிலே இருக்கும் மாணவர்கள் ஒன்றியங்கள் பொது அமைப்புக்கள் இப்படியெல்லாம் பேசி இறுதியிலே தமிழ் தேசியத்துடன் இருக்கும் தமிழ் கட்சிகளும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை அது விட வேண்டிய வேண்டி என்ன அவர்கள் எப்போவும் ஒரு மாறானகரத்தை தான் கூறுபவர்கள் அந்த வகையில் அவர்களை விடுத்து அனைத்து கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டிற்கு வருகின்ற நேரமாக இருக்கின்றது கடந்த சனிக்கிழமை கூட யாழ்ப்பாணத்திலே அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கூடியிருந்தோம் சரி அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பும் ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த ஒரு தரப்பு தானே திடீரென்று பிறகு விலகினார்கள் ஆரம்பத்தில் வந்தவுடனே விலகினார்கள் பிறகு ஏன் இப்ப வரைக்கும் அவர்களை சமாதானப்படுத்திக் கொண்டு இணக்கப்பாட்டுக்கு நிலை காணப்படுகிறது ஒற்றுமையற்ற நிலை இன்னும் எங்களுக்கு சரியான உரிமைகளை பெற்றுத் தருவதிலே தடைகளாக இருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகி என்று இருபத்தி மூன்று வருடங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேறு யுத்தத்துக்கு யுத்த நிறைவுக்கு முன் நிறைவு ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாறுபட்டது அது ஒரு வருடத்திலேயே அவர் உங்கள் கூட்டமைப்பு விட்டு விலகினார் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ சரியோ பிள்ளையோ யதார்த்தத்தை நாங்கள் கதைத்தால் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இரண்டு தேர்தல்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்தித்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டு தேர்தலே சென்று முதலாவது தேர்தல் சூரியன் சின்னத்திலும் ரெண்டாவது தேர்தல் வீட்டு சின்னத்தில் அந்த நேரத்திலே பாராளுமன்றத்தில் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டுமாக இருந்தாலும் சரி அல்லது ராஜதந்திர ரீதியாக ஏதும் தூதுவர்களுடன் கதைத்தரும் முடிவெடுக்க வேண்டுமானாலும் சரி இங்கிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற குழுவோ குழுவின் தலைவரோ ஒரு முடிவெடுக்க வேண்டுமானால் கிளிநொச்சியுடன் கலந்து அப்படி நிலைப்பாடு இருந்தது அந்த நேரம் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள் பயத்துடன் கூடிய ஒற்றுமையாக கூட இருக்கலாம் பயம் காரணமாக அதற்கு பின்புதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான இறங்கு பின்னடைவு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பத்திலே கஜேந்திரகுமாராக்களின் வெளியேற்றம் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே இபி இபிஆரன் வெளியேற்றம் ரெண்டாயிரத்தி பதினாறிலே விக்னேஸ்வரன் வெளியேற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே தமிழரசு கட்சி வெளியேற்றம் இப்படி கூட்டமைப்பிற்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியும் அப்படித்தான் இருபத்தி ரெண்டு பதினைந்து பதினாறு பத்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிந்துவிட்டது என்பது நீங்கள் சொன்னதிலேயே தீர்மானங்கள் பிறகு கலந்துரையாடிய நிலைமையில் அற்ற ஒரு சூழ்நிலை உருவாகியது யுத்தத்துக்கு பிறகு இப்போ வரைக்கும் பெரும்பான்மை மொழி பேசுகின்றவர்கள் பாராளுமன்றத்தில் புலிச்சாயம் பூசுகின்ற தரப்பாகத்தனி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது ஏனைய கட்சிகளா இருக்கலாம் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் என்று தான் பார்க்கின்றேன் ஏனென்றால் உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் அனைவரும் தமிழீழ விடுதலை புலிகளுடன் நேரடியாக இணைந்திருந்தவர்களோ அல்லது அவர்களுடன் இணைந்து போராட்டங்களையோ நடத்தியவர்கள் அல்ல ஒவ்வொரு கட்சியை எடுத்துக்கொண்டால் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கும் ஒவ்வொரு கட்சியை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தமிழ விடுதலை புலிகளுடன் முரண்பட்டு கொண்டிருந்தவை விடுதலை போராட்ட இயக்கங்கள் மாத்திரமல்ல தமிழர் விடுதலை கூட்டணி தமிழர் சி கட்சி ஏன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் குமார் பொன்னம்பலத்தின் காலத்திலே இறுதிக்கட்டத்திலே குமார் பொன்னம்பலம் அவர்கள் தாராவிற்கு மாமனிதர் பட்டம் கொடுத்தார்கள் என்பது வேறு ஆனால் தொண்ணூறு காலகட்டங்களிலே அவரையும் குறிக்கள் தங்களுடைய பட்டியலிலே இலக்கு பட்டியலிலே வைத்திருந்தார்கள் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு தெரியும் அவர் அந்த நேரம் குழந்த பிள்ளை அவருடைய அம்மா உயிருடன் இருக்கிறார் அவருக்கு தெரியும் இரண்டாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அப்பா குமார் பொன்னம்பலத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தவர்கள் நாங்களும் தான் கொழும்பிலே அப்படி இருந்தவர்கள் முரண்பாடுகளுக்கு மத்தியிலே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பலரது முயற்சியினால் அது ஊடவியலாளர்களாக இருக்கலாம் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம் அவர்களது முயற்சியிலே இந்த முரண்பட்ட போராட்ட இயக்கங்கள் மிதவாத கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழ் மக்களது அரசியல் குரல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைய நிலையில் நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் அந்த கட்சிகளில் இருந்தவர்கள் தான் இன்று வேறு வேறு பிரிந்திருப்பவர்கள் ஒவ்வொரு கட்சியில் இருந்தவர் இன்றைக்கு தமிழக விடுதலை இயக்கத்தில் இருந்தவர்கள் தான் தமிழ் தேசிய கட்சியாக இருக்கிறார்கள் அதேபோன்று இபிஆர் லெவலில் இருந்தவர்கள்தான் என்ன பசுமை கட்சி ஐங்கர் நேசன் அல்லது தமிழசு கட்சியில் இருந்தவர்கள்தான் விக்னேஸ்வரன் அங்கால அனந்தி சசிதரன் இப்படி ஆனால் நான் ஏற்கனவே கூறியதை இடையில் நிறுத்திவிட்டோம் சென்ற சனிக்கிழமை உண்மையிலே நானும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன் மனதுக்கு மிகவும் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த கூட்டம் அந்த மேசை இருந்தது ஏனென்றால் அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் இருந்த கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டமைப்பு உருவாகியதைப் போன்று இந்த தேசிய பரப்பிலே இருந்த அனைத்து கட்சிகளும் தமிழரசு கட்சி உட்பட மாமிசே நாதிராசண்ணன் வந்திருந்தார் அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக தமிழர்களது பலம் வேறாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தல்களிலும் இந்த ஒவ்வொரு கட்சியும் புலையடைந்ததுக்கு பின்பு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறியதன் பின்பு நடைபெறும் தேர்தலிலே பொது எதிரியை விமர்சிப்பதை விட வெளியேறியவர்கள் கூட்டமைப்பை விசரி விமர்சிப்பதும் கூட்டமைப்பில் இருப்பவர்கள் வெளியேறியவர்களை விமர்சிப்பதும் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகள் தங்களுக்குள்ளே மோதும் போது தமிழ் மக்களுக்கும் ஒரு வெறுப்பு வரும் ஏன்னால் இவங்களுக்குள்ளே ஒற்றுமல்ல நாங்கள் பிற இவங்களுக்கு பின்னால் நிற்கணும் நாங்கள் வேறு திசையை நோக்கி வேறு நோக்கத்தை நோக்கி போனால் என்ன என்கிற ஒரு நிலப்பாடு வரும் இப்போ பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களுடன் தேசியத்துடன் சார்ந்து இருக்கிறபடியால் ஓரளவிற்கு இளைஞர் ஜோதிகள் இந்த தேசிய ரீதியிலே சிந்திக்கின்றார்கள் இல்லாவிட்டால் அவர்களது நோக்கம் வேறாக இருக்கும் அவர்களது தேவைகள் வேறாக இருக்கும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் மாதாந்தம் நல்ல வருமானம் வேணும் நல்ல ஒரு வாகனம் வேணும் அது மோட்டர் பைக் நல்ல ஸ்மார்ட் போன் உண்டும் அந்த நிலைமை தான் தற்போது இருக்கின்றது ஆனால் இந்த நிலையில் நாங்கள் ஒன்றாக ஒரு குரலாக எங்களுடைய இந்த ஜெனரேஷன் ஒரு தீர்வை எங்களுடைய மக்களது அரசியல்விலாசைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் அடுத்தடுத்த சந்ததியினர் நாங்கள் எந்த நிலைமைக்கு செல்வோம் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் ஏனென்றால் போர்காலத்திலே வடகிழக்கு ஓரளவிற்கு பாதுகாப்பான பிரதேசமாக நிலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இருந்தது தற்போது போருக்கு பின்பு இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நிகழ்ச்சி நிரல் எல்லாம் அரசின் நிகழ்ச்சி நிரல் எல்லாம் வேறுபட்டவையாக இருக்கின்றது எப்படி வடகிழக்கை பௌத்தமயமாக்குவது எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இனப்பரம்பலை குறைப்பது குடியேற்றங்கள் மூலமாக என்கின்ற ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலிலே கொண்டிருப்பது வெளிப்படையாக தெரிகின்றது இந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்கின்றோம் நாங்களெல்லாம் நான் உட்பட தமிழீழத்திற்காக போராடியவர்கள் பதினோரு வயதிலே எல்லாம் போராட்டத்திற்காக ஆயுதம் ஏந்தியவர்கள் தமிழீழம் கேட்டோம் இணைந்த வடகிழக்கிலே சமஸ்தி கேட்கின்றோம் கேட்டோம் கேட்கின்றோம் தற்போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தையாவது முழுமையாக அமல்படுத்தி தரும் அது கேட்கின்றோம் ஏனென்றால் ஆக குறைந்தது எங்க பிரதேசங்களையாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் அதிகாரம் போலீஸ் அதிகாரம் இல்லாமல் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அமுல் நடத்துவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கத்திற்கும் தெரியும் ஏன் சொன்னால் நான் ஏன் அதை சொல்லுகின்றேன் என்றால் போலீஸ் அதிகாரம் இருந்தால் தான் போலீஸ் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீதிமன்ற கட்டளைகளை அமுல்படுத்துவதற்கு ஒத்தாசையாக இருப்பவர்கள் இன்று வடகிழக்கு வடகிழக்கு மாத்திரமல்ல மாகாணங்களிற்கு போலீஸ் அதிகாரங்கள் இல்லை ஆனால் இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறுந்தூர் மலை விவகாரத்திலே முல்லைத்தீவி கொடுத்த ஆணை தயாராக போலீசார் வந்து மத்திய அரசுக்குள்ளே இருக்கின்றார்கள் மட்டக்களப்பில் மயிலத்த மடு மாதவனை பிரச்சனை ஏறாவூர் நீதிமன்றம் மாவெளி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஆணை வழங்குகின்றது போலீசாரின் ஒத்துழைப்புடன் அங்கு அத்துமீறி குடியிருப்பவர்களை வெளியேற்றுமாறு மகாவேலி அபிவிருத்தி அதிகார சபை தயாராக இருக்கின்றது போலீஸ் தயாராக இல்லை ராணுவம் தயாராக இல்லை கட்டுப்பாடுகள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்றன இதே போலீஸ் அதிகாரம் மாகாணத்திற்குள் இருந்தால் மாகாணத்திற்குள் உட்பட்ட ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் கட்டளையை அந்த போலீசார் நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் பெரும்பான்மை தரப்பு யோசிக்கிறது போலீஸ் அதிகாரம் என்ற ஒன்றை வழங்குவதும் தமிழக விடுதலை புலிகள் இன்னும் இருப்பதும் ஒன்றுதான் என்று கருதுகிறது போலீஸ் அதிகாரம் என்று நாங்கள் கேட்பது இந்த மாகாண சபை முறைமை என்பது உண்மையிலேயே வடகிழக்கிற்காக ராஜீவ்காந்தி இருக்கும் போது ஜெயர்டைய கையை முறுக்கி அவரை மிரட்டி கொண்டு வந்தது தான் உண்மையாக பதிமூன்றாவது சட்டம் வடகிழக்கு மக்களுக்கு ஒரு எங்க எங்களுடைய பூரண விருப்பம் பூரண திருப்தி இல்லாவிட்டாலும் தின பிரச்சனைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அதை கொண்டு அதற்குரிய காலகட்டமும் எங்களுக்கு தெரியும் ஏதாவது என்னாலும் யதார்த்தத்தை தமிழக விடுதலை புலிகள் மாத்திரம்தான் அந்த நேரத்தில் வடகிழக்கிலே போராடி கொண்டிருந்தார்கள் ஏனைய அமைப்புகளை அவர்கள் தடை செய்திருந்தார்கள் தமிழக விடுதலை இயக்கம் உட்பட ஏனைய போராட்ட இயக்கங்களை தடை செய்திருந்தார்கள் ஜெனரல் கொப்பே கடுவே இராணுவ தளபதியாக இருக்கும்போது கிட்டத்தட்ட தமிழக விடுதலை இயக்க புலிகளை முடிவுறுத்தும் தரவாக்கி கொண்டு சென்று விட்டார் இந்திய அரசாங்கம் கடல் மூலமாக கப்பல் மூலமாக மருந்து பொருட்களும் உணவுப் பொருட்களும் அனுப்ப இலங்கையின் கடற்படை அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அந்த நேரத்தில் தான் விமானப்படை மூலமாக இந்தியா உணவுப் பட்டலங்களை போடுகின்றது அந்த நேரம் உணவு இல்லாமல் இங்கே ஒரு வெறும் பட்டினி கிடந்து சாகவில்லை இன்று உணவு பட்ட பொட்டலம் விழுமிடத்திலே நீ எங்களுடைய கோரிக்கைக்கு உடன்படாவிட்டால் நாளைக்கு குண்டுகள் விழலாம் என்கின்ற பயத்தில் தான் அந்த ஒப்பந்தம் நிறைவேற நிறைவேற்றப்பட்டது விருப்பம் விருப்பம் இல்லாமலே தான் ஏனென்று ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்திற்கு சைன் பண்ண வரும்போது அவரே ஒரு ஆமிக்காரம் தாக்கவில்லையா ஜேவிபி மூர்க்கத்தனமாக இங்கே போராடவில்லையா என் பிரேமதாச அதை எதிர்த்து பாராளுமன்றத்திற்கு போகாமல் இருக்கவில்லையா யாருக்கும் விருப்பம் இல்லை ஆனால் வேறு வழி இல்லை ஆனால் அது வடகிழக்கு என்னவா முடிக்கிறேன் வடகிழக்கு மாகாணத்திற்காக கொண்டு வரப்பட்ட இந்த பதிமூன்றாவது தர சரத்தினூடாக உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமை வடகிழக்கிற்கு மாத்திரம் இல்லையே எல்லா மாகாணங்களுக்கு தொண்ணூறாம் இருந்து வடகிழக்கு மாகாணங்கள் மாகாண சபைகள் செயலிழந்து விட்டது அதற்கு பிறகு பதினெட்டு வருடத்துக்கு பிறகுதான் கிழக்கு மாகாண சபை இயங்க தொடங்கியது இன்னும் ஐந்து வருடத்துக்கு பிறகு இருபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகுதான் வடமாகாண சபை இயங்க தொடங்கிறது ஆனால் யாருக்காக இந்த மாகாண சபை முறைமை வந்ததோ அவர்கள் அதை அனுபவிக்காமல் ஏனிய ஏழு மாகாணங்களும் அதன் ஊடாக கிடைத்த பலன்களை அனுபவித்துக் கொண்டு இல்லை இருந்தார்கள் என்னத்தை சொல்ல வருகின்றேன் என்றால் இந்த அதிகாரம் என்பதும் வடகிழக்கு மட்டும்தான் என்று இல்லையே பதிமூன்றாவது சட்டத்திற்குள் அனைத்து மாகாணங்களுக்கும் தானே வருகின்றது இன்றைக்கு நீங்கள் போலீஸை எடுத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு படையை எடுத்துக் கொள்ளுங்கள் அது ராணுவமோ நேவியோ விமானப்படையோ எத்தனை விதமான தமிழர்கள் இருக்கிறார்கள் அது போர் முடிந்து பதினைந்து வருடத்திற்கு பின்பும் எத்தனை விதமான தமிழ் தமிழர்கள் பாதுகாப்பு படையில் இருக்கின்றார்கள் சரி ஒரு குறிப்பிட்ட அளவு அஞ்சோ பத்து வீதம் போலீஸ் ப போலீஸாரில் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்று வையுங்கள் அவர்களிலும் இந்த எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சிஐ ஏஎஸ்பி என்று இருக்கின்றார்கள் வடகிழக்கில் எத்தனை போலீஸ் நிலையங்கள் இருக்கிறது ஏதாவது ஒரு போலீஸ் நிலையத்தில் ஒரு தமிழ் பொறுப்பதிகாரி இருக்கின்றாரா இல்லை ஏதாவது ஒரு போலீஸ் நிலையத்தில் இன்று கூட பதினைந்து வருடத்திற்கு பின்பு கூட நீங்கள் பிரித்துத்தானே வாக்கு சந்தேக கண்ணோட நிவாக்குகின்றீர்கள் அது பிள்ளைதானே போலீஸ் அதிகாரம் என்று கேட்பது நாங்கள் அதை வந்து விசேடமாக நாங்கள் கேட்கவில்லை அரசியலமைப்பில் தான் உயர்ந்தது அரசியலமைப்பத்தான் எல்லோரும் பின்பற்ற பின்பற்றுகிறார்கள் இலங்கை அரசியலமைப்பிலே இருக்கும் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நீங்கள் முழுமையாக அமுல்படுத்தாமல் இருப்பது இந்த அரசியலமைப்பை மீறும் செயல்தானே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திற்கு பின்பு ஒன்பது திருத்தச் சட்டங்கள் இந்த அரசியலமைப்பிலே வந்திருக்கின்றன அந்த ஒன்பது திருத்தச் சட்டங்களையும் நிறைவேற்றுகின்றிருக்கிறானே நான் நினைக்கின்றேன் பத்தொன்பதோ இருபதாவது திருத்தச் சட்டத்துக்கூடாக இந்த வெளிநாட்டு பிரஜைகள் இரட்டை குடிமை குடியுரிமை உள்ளோர் தேர்தல்களிலே போட்டியிடக்கூடாது என்கின்ற தீர்ப்பு நேற்றும் வழங்கப்பட்டது டயனாக ரெண்டாயிரத்தி பதினைந்திலே கீதா குமார சிங்கைக்கு வழங்கப்பட்டது பிறகு வந்த திருத்தங்கள் பிறகு வந்த திருத்தங்களை எல்லாம் நீங்கள் நூறு வீதம் அமல்படுத்துகின்றீர்கள் அதை பின்பற்றுகின்றீர்கள் பதிமூன்றாவது திருத்த சட்டத்துக்குள்ளே இருப்பதை தானே அரசியல் அமைப்புக்குள்ளே இருப்பதை நாங்கள் கேட்கின்றோம் இந்திய பிரதிநிதிகளை சந்திக்கும் போது இதை ஆணித்தரமாக சுட்டிக்காட்டலாம் உங்களை எப்படி இலங்கை மத்திய அரசாங்கங்கள் ஏமாற்றி வருகின்றன என்று என்ன சொல்கிறார்கள் வருகின்றோம் ஆனால் பூகோள அரசியலை பற்றி நமக்கு தானே தற்போது இலங்கையை வைத்திருப்பது யார் என்கின்ற ஒரு போட்டா போட்டி ஒரு கேள்விக்குறி போய்கொண்டிருக்கின்றது அவர்கள் தமிழர்களது நலனை பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் தங்களுடைய நலனையும் பார்க்க வேண்டும் ஆனால் நாங்கள் இந்திய பாரத பிரதமருக்கு எழுதும் ஒவ்வொரு கடிதத்திலும் அல்லது அந்த அரசின் பிரதிநிதிகள் வரும்போதோ அல்லது அந்த நாட்டின் தூதுவர்களை சந்திக்கும் போது தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டுதான் வருகின்றோம் அவர்களும் ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த இந்த எல்லாத்துக்கும் முதல் நடந்த கூட்டத்தொடரில் இதை வலியுறுத்தியிருந்தார்கள் அதே போன்று நான் நினைக்கின்றேன் ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முதல் பாராளுமன்றத்திற்குள்ளே இலங்கை இந்திய நட்புறவுச் சங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்திலே காணொளி மூலமாக இலங்கை சாரி இந்திய வழிவிகார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் காணொளி மூலமாக ஒன்றிய அனைவருக்கும் ஒரு பத்து நிமிடம் உரையாற்றினார் அதிலும் அவர் ஆணித்தரமாக வலியுறுத்தினார் வலி வலியுறுத்தினார் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை வைத்து தான் எதையும் வெல்ல முடியும் அதற்காக ஒற்றுமை என்ற ஒன்று நாங்கள் எப்போதும் இருக்க வேண்டும் குறிப்பாக தமிழரசு கட்சி அந்த குழப்ப நிலைமை இன்று தமிழரசு கட்சி தினம் தினம் நீதிமன்ற படிகளை ஏறி இறங்க வேண்டிய உள்ளாக இருக்கிறது எப்போது யாருக்கு எந்த பதவி யார் பதவி இழப்பார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே தமிழரசு கட்சிக்குள் தேர்தல் நடத்தப்பட்டது ஜனநாயக ரீதியாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது பிறகு அவரும் செல்லுபடியற்றவர் என்று அறிவிக்கப்பட்டது உண்மையில் இந்த தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற பதவி போட்டி இந்த நிலை இவ்வளவு குழப்ப நிலைக்கும் பிரதானமான காரணமாக இவர் தான் இருக்கிறார் என்று யாரையாவது உங்களால் அடையாளப்படுத்தி சொல்ல முடியுமா ஒருவரை மிக முக்கியமாக எங்களது உள்வொட்டி பிரச்சனை நான் அதுக்கு வருகிறேன் அதற்கு முதல் அதுக்கு வருகிறேன் நான் அதற்கு முதல் நீங்கள் அந்த ஒற்றுமை என்கின்ற விடயத்தை இதிலேயும் சொன்னீர்கள் இன்னொரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன் பிரித்தாளும் தந்திரம் பண்ணுவார்கள் டிவைட் அண்ட் இதை வந்து இலங்கை அரசு கனகச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றனர் எங்களை அதை வைத்து ஒரு பகட பயன்படுத்துகின்றனர் இது வெறும் மட்டுமில்லை உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரணசிங்க பிரேமதாச காலத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட சர்வகாட்சி மாநாடங்கி நூற்றி ஒரு மா கூட்டங்கள் நடைபெற்றது ஜனாதிபதி மாளிகையில் தமிழ விடுதலை புலிகளைச் சேர்ந்த ஜோகி உட்பட அவர்களது பிரதிநிதிகளும் அதுக்கு வந்திருப்பார்கள் அனைப்பேருக்கும் தெரியாது இந்த வரலாறு நான் அதில் பங்குபற்றினான் அந்த நேரமும் நான் எம்பியாக இருந்தேன் அதாவது ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதியாக இருக்கும்போது நடத்தப்பட்ட சிறப்பு கட்சி மாநாட்டுக்கு தமிழில் விடுதலை புலி உறுப்பினர்கள் வந்தார்கள் ஏன் கொழும்புக்கு வந்தார் கொழும்பு கலந்தாரி கோட்டையில் அவர்கள் தங்கி இருப்பார்கள் இருந்து இறங்கி நடந்து தான் ஜனாதிபதி மாளிகைக்கு வருவார்கள் நான் அதில் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு இந்த கூட்டமும் தவறாமல் கலந்து கொண்டன அந்த நேரம் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அந்த நேரமும் தமிழ் விடுதலை இயக்கத்திற்கு செயலாளராகவும் இருந்தனான் அப்போ அந்த கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும் அனைத்து தமிழ் கட்சிகளும் வருவார்கள் வருவார்கள் இடதுசாரி கட்சிகளும் வருவார்கள் அவர்களது கட்சி அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது அது உங்களுக்கே தெரியாது பிறகுதான் அது தடை செய்ய என்ன பேரில் அந்த பேர் சரியா வருவதில்லை ஏதோ தமிழில மக்கள் முன்னணியின் அரசியல் கட்சியா பதிவு செய்ய தலைவராக யார் ஜோஹியா தன் இல்ல மாத்யாவா இருக்கவரு தலைவராக அதுக்கு மாத்யாவா இருக்கும் தெரியாத பல விடயங்கள் சில வரலாற்று பதிவு செய்யலாம் உம் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருந்தவர் எந்த எந்த காலம் சரிய குறிப்பிடுங்க ரணசிங்க பிரேமதாஸ் ஆட்சியில் எந்த காலத்திலே நடந்தது ஒன்பது ஒன்பது தொண்ணூறு நான் நினைச்சிருந்தேன் தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி மீண்டும் தமிழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் இடையிலே போர் மூன்றது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்திற்கு மேல தமிழ விடுதலை புலிகள் பிரேமதாச கால அரசாங்கத்துடன் தேனில கொண்டாடிய காலம் ஏனென்றால் கொழும்பிலே சாதாரண பொதுமக்கள் ஆயுதத்துடன் நடமாடுவார் நாங்களே கண்டு பயந்து ஒளிச்சிருக்கோம் நான் எம்பி இருந்து கொண்டேன் அந்த காலகட்டம் தான் நாமதலிங்கம் சுடப்பட்டது சேம் தம்பி முத்து அவருடைய வைஃப் கனடியன் ஹை கமிஷனருக்கு முன்னே வைத்து சுடப்பட்டது எத்தனையோ மாற்றியக்க அந்த காலகட்டங்கள் அப்போது சுடப்பட்டார்கள்லிகள் சர்வசாதாரணமாக ஆயுதங்களோடு கொழும்பில் நடமாடினார்கள் சொல்கிறீர்கள் அப்படியானால் அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசவின் ஆசீர்வாதத்தோடு அவை நடந்ததாக நிச்சயமா ஏன் கருணா கூட ஒரு கட்டத்திலே சொல்லியிருந்தவர் தானே ரணசிங்க தங்களுக்கு ஆயுதம் ஆயுதங்களும்

சர்வகட்சி மாநாடு இறுதியிலே இறுதிக்கட்டம் நெருங்கும் போது பிரேமதாசா இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு ஒவ்வொருவரையும் தீர்வு திட்டங்களை தருமாறு ப்ரொப்போசலை தருமாறு கோரினார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒரு விதமாக பிளட் ஒரு விதமாக தமிழிசு கட்சி அந்நேரம் தமிழர் விடுதலை கூட்டணி தமிழிசை கட்சி அந்நேரம் உறங்குநிலை செத்து கிடந்தது எழுபதாம் ஆண்டு செத்தது ரெண்டாயிரத்தி நாலில் அணி உயிர் வந்தது இப்போ திரும்ப அதான் திரும்பவும் அது மயக்க நிலைக்கு போய் கொண்டிருக்கு அது வேறு விஷயம் அப்படி மாறி மாறி கொடுத்த போது பிரேமதாச இறுதியில் அது முடிக்கும் போது சொன்னார் தமிழர் கட்சிகளை பார்த்து எல்லாம் ஒன்றாக ஒரு ப்ரொப்போசலை தீர்வு திட்டத்தை கொண்டு வார்கள் நான் அதை கவனத்தில் எடுக்கிறேன் அவருக்கு தெரியும் நடக்காது நடக்காது ஜெர் ஒரு கட்டத்திலே சென்றவர் தான் எப்போது நான் தமிழ் பேச்சு கொடுத்திருந்தா அவங்களுக்குள்ளே அறிவிட்டு திரும்பி தந்திருப்பான் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றிலே நிரூபித்த நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிள்ளை அடைந்தாலும் தற்போதைய இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நாங்கள் ஒன்றாக வந்தால் தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திற்கும் நன்றாக இருக்கும் தமிழரசு கட்சியினுடைய பிரச்சனையை கேட்டீர்கள் குழப்பத்துக்கு காரணமான ஒரு நபர் ஒரு நபரை கேட்டீர்கள் முதலில் அடையாளப்படுத்திவிட்டு இல்லை அது வெளிப்படையாக தெரிந்தது தானே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கூட்டமைப்பு உருவாகி ரெண்டாயிரத்தி நாலிலே ஆனந்த சங்கர் ஐயா சூரியன் சின்னத்தை தூக்கி விட்டு தூக்கிட்டு சென்றுட்டார் அப்போ தமிழர் விடுதலை கூட்டணிக்கு தலைவராக சங்கர் ஐயா செயலாளராக சம்பந்தரையா ஓ மாறி இருந்தாங்களோ தெரியல ஆனா அவர்களது அந்த பிரச்சனை கோட்ஸுக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது தற்போதைய போன்று அந்த நீதிமன்ற வழக்கிலே சம்பந்தரைய தரப்பிற்காக வாதாடுவதற்கு கனகஈஸ்வரன் ஜனாதிபதி சட்டத்தரணி ஊடாக முன்வந்தவர் தான் சிமந்திரன் அது இலவசமாக இலவசமாக அதற்குரிய நன்றி கடன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு சம்பந்தரையாவோட தோளிலே இந்த தமிழ் தேசியத்தினுடைய பாரம் சுமத்தப்பட்டது பின்பு அவர் தான் தனிப்பெருந்தலை அவர் தான் முடிவு என்கின்ற நிலைமையிலே ஏ சுமந்திரன் சட்டத்தரணி அவர்கள் உள்ளே வருகின்றார் வரும்போது என்னவா என்ன அவருக்கு கொடுக்க அவரை தேசிய பட்டியல் கொடுக்கலாம் என்ற உத்தரவாதத்துடன் சமந்தரையாவுடைய தமிழரசு கட்சிக்குள்ளே வருகின்றார் ஆனால் கஜேந்திரகுமார் பன்னம்பலம் உட்பட அவருடைய கட்சி வெளியேற்றப்படுகிறது வெளியேறவில்லை வெளியேற்றப்படுகிறது வெளியேற்றப்படுகிறது காரணம் என்ன சொல்லப்படுது வெளியேற்றது காரணம் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு ஒரு புலிநீக்கரசியலாக இருக்கலாம் தமிழரசு கட்சி தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அனைத்தும் இருக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி நாலிலே தமிழக விடுதலை புலிகளினால் நியமிக்கப்பட்ட பிரே பிரேரிக்கப்பட்டு கேட்டு வென்ற யாருக்குமே அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை ஆகவே அந்த கொள்கைக்கு மாறான முடிவுகள் எல்லாம் அரியணேந்திரன் மாத்திரம் அரியணேந்திரனும் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழசு கட்சி அல்ல அவரும் நம்மளுடைய விடுதலை புலிகளினால் நியமிக்கப்பட்டவர் அவர் தியானந்தமூர்த்தி மட்டக்களப்பில் தங்கேஸ்வரி கனகசபை அதே அதேபோன்று வேறு மாவட்டங்கள் வன்னிலே கிஷோர் அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் கஜேந்திரன் மற்ற பெண் உறுப்பினர் பராளுமன்ற அந்த நேரம் அவருக்கு சொல்லப்பட்ட கஜேந்திரன் குமாரிக்கு ஓகே நீ மட்டும் வேணுமென்றால் வரலாம் உனக்கு மட்டும் சீட்டு தரலாம் என்றால் அவர் தமிழ் காங்கிரஸுடைய பரம்பரை ஜிஜிப்போம் நம்பலங்கும் நம்பலாம் கஜேந்திரன் ஆர்வம் நம்பலங்க அகில இலங்கை தமிழ் காங்கிரஸு கூடாக நீ வந்து உனக்கு மட்டும் தரலாம் இதிலே கஜேந்திர குமார் பெண்ணம்பலம் இருவருக்காக என்னுடன் சேர்த்து இன்னொருவருக்காவது தன்னுடைய கட்சியின் செயலாளர் அதை மாற்றணுன்னு கஜேந்திரகுமார் பெண்ணம்பலம் வெளியேற்றப்படுகின்றார் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே கூட்டமைப்பிற்கு பதினான்கு ஆசனங்கள் கிடைக்கின்றன தமிழிசு கட்சிக்கு கேட்டு ஏனைய கட்சிகளுக்கு டெலோ பிளட் இபிஆர்லோவுக்கு ஆறு ரெண்டு தேசிய பட்டியல் ஒரு சரியான நியாயவாதி இருந்தால் என்ன செய்ய வேண்டும் ஒரு தேசிய பட்டியலை தாங்கள் எடுத்துட்டு ஒரு தேசிய பட்டியலை மற்ற கட்சிகளுக்கு கொடுத்தோம் அங்கு ஒரு அங்கத்துவ கட்சியின் தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் சுரேஷ் பிரேமச்சந்தில் நாங்கள் அவருக்கு உள்ளெடுத்திருப்போம் அந்த கட்சியை வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்லது நாங்கள் அந்த பீரியட்டை பங்கு ஓட்டு எடுத்திருக்கும் அது அவர்களுடைய விருப்பம் அவருக்கு கொடுத்து விடுவோம் என்பதற்காக ஏனைய கட்சிகளுடைய விருப்பத்திற்கு மாறாக இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்களை அவர்களே எடுத்துக்கொண்டார்கள் இத்தனை முடிவுகளுக்கு காரணம் சம்பந்தமையை எடுக்கிறது காரணம் முடிக்கிறது நீங்க கேட்ட கேள்விக்கான பதில்தான் சொல்லிக்கொண்டோம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியேற ரெண்டாயிரத்தி பதினைந்திலே வடமான சபை தேர்தல் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தலைமைத்துவம் கூடி பேசி கொண்டிருக்கின்றது யார் வேட்பாளர் அனைப்பேரின் நாங்கள் அனைத்து செலோ புல டிபி எல்லோரும் சொல்கின்றோம் உங்களுடைய கட்சியின் வேட்பாளர் மாவிசே நாயராசாவே போடும் நீண்ட நடிய போராட்ட வரலாறு போன்றவர் தமிழ் மக்களது பிரச்சனைகளை விளங்கி கொண்டவர் சுமந்திர தன்னுடைய குரு தனக்கு சட்டக்கல்லூரியிலே படிப்பித்தவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் என்று சமந்தரையாவனுடைய ஒப்புதலை எடுத்து அவரை கொண்டு வரார் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவருக்கு எதிராக நம்பிக்கை நம்பிக்கையில்லா பிரித்தமிழர் சிச்சி கொண்டார் ஆர்வெளியர்கள் இதுகளை போது கட்சியிலே தனக்கு நிகரானவரோ அல்லது தன்னை விட கெட்டிக்காரரோ இருக்கவே இருக்கக்கூடாது என்பதில் படிவாக பிளான் பண்ணி காய்நகரத்தின மாதிரி எங்களுக்கு விளங்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழரசு கட்சி அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிட வேண்டும் என்ற முடிவும் பெருங்கள் கூறுகின்றார்கள் கழுவாஞ்சிக்குடியிலே தம்பி சாணக்கியனின் அலுவலகத்தில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு என்று அதற்கு ஒன்றரை மாதத்திற்கு முதலே யாழ்ப்பாணத்திலே ஒரு கூட்டத்தில் சுமந்திரன் கூறிவிட்டார் உள்ளூர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிடும் ஆக மொத்தத்தில் அவர்களது மத்திய குழு கூட்டத்திலே சுதந்திரனுடைய கருத்து திணிக்கப்பட்டது இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த கட்சிகளின் பிளவுகளுக்கும் வெளியேற்றங்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைந்ததுக்கும் இன்று தமிழ் அரசு கட்சி நீதிமன்றத்திலே நிற்பதற்கும் யார் காரணமானவர் என்றால் இந்த கேள்வியை நீங்கள் என்னிடையே கேட்கப்படுத்துவேன் நீங்களை புரிஞ்சு கொள்ளலாம் ஏன் சம்பந்த சரியா தெரியவில்லையா இது சரி இது பிள்ளையாற்று பின்னாட்களில் அவர் ஒரு முக்கிய பொறுப்பு பின்னாட்களில் தான் தற்போது இயலாத நிலையிலே புரிந்து கொண்டிருக்கின்றார் தேர்தலுக்கு பிறகு அவர் இதை புரிந்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் அவரும் ஒரு ஒரு தேசியவாதியாக நான் சொல்ல மாட்டேன் முதிர்ந்த அரசியல்வாதி தான் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தவர் நானும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு சென்றதான் இன்று பாராளுமன்றத்துக்குள்ளே இருப்பவர்களில் சீனியர் பாராளுமன்ற உறுப்பினர் நான் தான் எண்பத்தி ஒன்பதுல சென்ற சம்பந்தரையாவே நான் ஒரு சம்பந்தரையா நினைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நிலைமைக்கு போயிருக்கார் அவர் உண்மையிலே ஒரு தமிழ் தேசிய தலைவராக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொறுப்பை அவர் எடுத்திருந்தால் இந்த நிலைமைக்கு சென்று சரியாக தன்னுடைய பொறுப்பில் செயற்பட்டிருந்தால் செயற்பட்டிருந்தால் அவருடைய நோக்கம் தமிழர் சி கட்சியை முன்னிலப்படுத்தி தமிழிசு கட்சியை வளர்க்க வேண்டும் மற்றவர்களை மற்றவர்கள் மெல்ல மெல்ல தங்களுடன் இணைய வேண்டும் இணையவிருப்பம் இல்லாதவர்கள் ஒதுங்க வேண்டும் என்கின்ற நிலப்பாடு தான் அவர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு இதிலையும் பார்த்தா எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே சிவமோகன் ஈபிஆர்ல ஊடாக வென்று பாராளுமன்றம் வருகின்றார் அவரே தமிழரசுக் கட்சி உள்வாங்கு அதே போன்று அம்பாறையிலே கோடீஸ்வரன் செலோ ஊடாக பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்றார் அவரே தமிழரசுக் கட்சி உள்வாங்குகின்றது ஒரு கூட்டமைப்புக்குள்ளிருந்து இருந்து கொண்ட ஒரு கூட்டமைப்பு தர்மம் அது என் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கொழும்பிலே நடைபெறுகின்றது எந்தெந்த வட்டாரங்கள் யார் யாருக்கு எந்தெந்த பிரதேச சபைகளை யார் யார் தலைமை என்கின்ற கூட்டம் நடைபெற்று பிரித்திற கொடுக்கப்படுகிறது கிளிநொச்சியிலே மூன்று பிரதேச சபைகள் இருக்கின்றது எல்லாம் தயாராக இருக்கின்றோம் கிளிநொச்சியிலே எந்தெந்த வட்டாரத்திற்கு யா யாரை போடுவதென்று சிறிதரன் மூன்று வேட்பு மனுக்களையும் எடுத்துக்கொண்டு தண்டை பாட்டுக்கு தஞ்சை ஆக்களை போட்டு அனுப்பி கொடுத்துட்டேன் இது கூட்டமைப்பா சம்பந்தரையா திருவோணமலை நகர சபையில் ஒரு வட்டாரத்தை கூட ஒரு அங்கத்துவ கட்சிக்கு கொடுப்பதற்கு ஒரு கட்சி தலைவர் கூட்டமைப்பை ஒரு கூட்டமைப்பாக வைத்திருக்கணும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் அங்கு போட்டு கொடுக்கணும் ஒரு தாய் வீட்டிலே சமைத்தால் நாலு பிள்ளைகள் வேண்டும் பிள்ளைகளுக்கு கொடுத்து தான் தாய் சாப்பிடுவா தாய் சாப்பிடலாமா சஜித் பிரேமதாச மாதிரி சஜித் பிரேம எதிர்கட்சிகளுக்கு நான்கு மணித்தேரம் ஒதுக்கப்பட்டார் மற்ற எம்பி மாதிரி எல்லாம் பிரித்து கொடுத்து பேசுவோம் எதிர நாலு மணித்தேரம் ஒதுக்கப்பட்டால் ரெண்டு அவன் பேச முடிச்சிருவ இந்த நிலைதான் இன்று தமிழர் கட்சிக்கு ஏற்பட்ட ஏரிய கட்சிகளை மதிக்காமல் கூட்டமைப்பை கூட்டமைப்பாக கொண்டு செல்லாமல் இருந்ததன் விளைவு தற்போது அவர்களை அனுபவிக்கின்றனர் நட்புறவு காரணமாக சொல்லி நட்புறவு இருக்கலாம் ஏனென்றால் சில விஷயங்கள் தெரியாத விடயங்களை இப்படியான சந்தர்ப்பங்கள் ஊடாகத்தான் வழியில் கொண்டு வர முடியும் தம்பி சாணக்கியன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே அரசியலுக்கு வருகிறார் அப்போது அவர் பக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே வரும்போது அந்த பக்கம் இருக்கவில்லை அவர் அவர் தன்னுடைய பேரனாரின் நூறாவது ஆண்டு விழாவை அளவாஞ்சூடியில செய்வதற்கு குடும்ப சைதம் வந்து நாங்களெல்லாம் போனாங்க நானும் போன ஏனென்றால் நாங்களெல்லாம் எல்லாம் அடிப்படையிலே எங்களோட பரம்பரையெல்லாம் அவருடைய பாட்டனார் ராசமாணிக்கத்தாருடன் இணைந்து அரசியல் செய்தவர் என்னுடைய தாய் மாமா அதிபராக இருந்தவர் லிங்கநாதன் பட்டிருப்பு தொகுதியில் ராசமாணிக்கத்தாருக்கு அடுத்தது அடுத்த நிலையில் இருந்தவர் என்னுடைய தாய் மாமா அதிபராக இருந்தவர் வந்தவர் அது எழுபத்தி ஏழிலே அவருக்கு போட்டியிடும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டது கணேசலிங்கத்திற்கு ஆனால் அதே கணேசலிங்கம் எழுபதாம் ஆண்டு ராச மாணிக்கத்தாரை எதிர்த்து தம்பிராசா ஜுஎன்பி வேட்பாளருக்கு வேலை செய்தவர் நல்ல இல்லை ஏன்னாண்டாம் அமுதலிங்கம் அண்ணன் அந்த நேரம் அவர் போன கணேசலிங்கம் மதுவான அந்த வடிசாலை அதனுடைய நிர்வாகியாக இருந்தவர் நல்ல பணபலம் படைத்திருந்தவர் அந்த நேரம் எது நடந்துச்சோ எழுபதாம் ஆண்டு யாருக்கு எதிராக எந்த தொகுதியில் வேலை செய்தார் எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவருக்கு அங்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படுது அதுதான் தற்போதும் அவங்கள கட்சிக்குள்ளே இப்போயும் நடந்து கொண்டு வர்றது இல்லாமல் தான் இதில் பற்றி கதைக்கு கதைச்சா நீண்ட தூரம் கதைக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே அவர் வரும்போது இதற்காகத்தான் வந்தார் வந்து தமிழரசு கட்சியிலே இணைவதற்கு முயற்சித்தவர் நான் இல்லைன்னு சொல்லலை அதற்கு அவருடைய வேண்டுகோள் மறுக்கப்பட்டது அவர் அங்கு வந்து தேர்தல் கேட்கறதுக்கு அது எது சொல்லி அந்த நேரம் அவருக்கு இருபத்தி மூன்று வயசு தான் அந்த இருபத்தி மூன்று வயசுன்ற அரசியல் இல்லை நான் இருபத்தஞ்சு வயசுல பாலிமென்ட் வந்தேன் அதிலே அவர் எனக்கு சொன்னது தான் பொன் செல்வராஜா சுரேஷ்ட இறந்து விட்டார் உபதலைவரிடம் கேட்ட போது தான் இன்னும் இரண்டு தேர்தல்களிலே போட்டியிடுவேன் அதற்கு பிறகு பட்டிருப்பு தொகுதியில் உனக்கு பிரதிநிதித்துவம் தரலாம் என்று சொன்னதாக அவ்வளோ காலம் பொறுக்க முடியாது என்று போட்டு அவர் மைந்த ராஜபக்ச பக்கம் சென்றவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பட்டிருப்பு தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் வேண்டாம் என்று முடிவெடுத்தவுடன் இப்படி ஒரு தரப்பு போய் சேரும் அளவுக்கு ஏற்கனவே உறவு இருந்திருக்குமா அது எனக்கு தெரியாது தெரியாது ஆனால் நான் ஏன் இந்த நீங்கள் கேட்டதுக்கு பதில் தம்பி என்று சொன்னேன் அவரை நான் முதல் முதல் அணுகினேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்றி அணுகி அவர்கிட்ட நான் கூறினேன் தம்பி உங்களோட பாட்டன அரசியல் வாரிசுகள் தான் எங்களோட மாமாக்கள் நாங்களும் அதோடு இருந்தேன் தான் நான் தெலவில் போனோடியோ இன்றைக்கு நாங்கள் தெலவில் அரசியல் கட்சி ஏன் பதிவு செய்யப்பட்டவுடியா தெலவில் இருக்கிறோம் ஆனால் எங்களோட ஆரம்பம் தமிழிசு கட்சி அது உன்னுடைய நீ இருக்கும் இடம் இடம் அந்த இருந்தால் எக்காரணம் கொண்டும் எந்த காலத்திலும் நீ ஒரு மக்கள் பிரதிநிதியாக வரமாட்டாய் நீ கூட்டமைப்புக்குள்ள வந்தே என்றால் உனக்கு சந்திப்ப என்ன தமிழிசை கட்சி எடுக்காது நீ செலவுக்குள்ளவா செலவுக்குள்ளாலும் கொண்டு வரோம் கேட்டன அதுக்கன்று சொன்னது அது நான் முடிவெடுக்கிற லண்டன் என்னுடைய சித்தப்பா நோர்வேயில் இருக்கிற இளங்கோண்டு அவர் வரட்டும் வந்த வந்தவர்கள் நாம் பேசுவோம் அவர் வந்தார் நாங்கள் பேசினோம் நான் சாணக்கியன் இளங்கோ இருந்து பேசினோம் பேசினான்னு சொன்னேன் என் விஷயத்து இதுதான் நிலைமை ஜோச்சு சொல்கிறோம் அதுக்கப்புறம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்தது ஏதோ எல்லாம் நடந்துருக்கு அன் குடியிலே பொதுக்கூட்டம் நடைபெற்றது சமந்தரையா அந்த கூட்டத்திற்கு வந்தார் வரும்போது சாணக்கியன் வீட்டை சென்றார் சாணக்கிய மாமி அப்பா எல்லாரும் வந்திருந்தவங்க அங்கே போய் வந்து மேடை ஏறினார் சாணக்கியன் வந்து சம்பந்தரையாவுக்கு பொன்னாடை ஓத்தினார் அன்றையிலிருந்து தமிழ் சரி ஏன் வரலாறு அப்போ தம்பி என்று நான் சொல்லத்தானே உனதான் அதான் இப்போது நீங்க சொன்னீர்கள் அதாவது தமிழரசு கட்சியினுடைய தற்போது இந்த குழப்பமான நிலைமைக்கு காரணம் சுமந்திரன் என்பது ஆணித்தரமான உண்மை என்பதை நீங்கள் அடித்து சொன்னீர்கள் இது மட்டுமில்லை அவங்களும் அதுதானே சொல்கிறாங்க ஆனால் சாணக்கிய நம்பி கடுமையான விசுவாசியாக இருக்கிறார் யாருக்கு சுமந்திரனுக்கா இல்லையா அப்படி இல்லை உண்மைதான் இந்த கடந்த அவங்களுடைய கட்சி உள்கட்சி தேர்தலே தலைவர் போட்டியிலே சாணக்கியம் தான் முழு மூச்சாக பிரச்சாரம் செய்தவர் யாழ்ப்பாணம் எல்லாம் என்று ஒரு கட்சியின் தலைவராக வர வேண்டியவர் சட்டம் படித்திருக்க வேண்டும் கருப்பு கோட் போட்டிருக்க வேண்டும் மூன்று பாசையும் கதைக்க வேண்டும் சர்வதேச அரசியலை புரிந்து கொண்டவராக இருக்க வேண்டும் என்று கூறி அங்குள்ள சிறுதன ஆதரவாளர்களுக்கெல்லாம் வெறுப்பை கடுப்பை ஏற்படுத்தியதன் விளைவுதான் அந்த போட்டி இன்னும் வேகமாகியது என்று தான் நான் கூறுவேன் சரி ஸ்ரீதரன் அவருடைய பதவி நிலை தடுமாறுகின்ற சூழலை சந்தித்ததுக்கு காரணம் என்ன என்ன நடந்தது அந்த அந்த என்ன நடந்தது எனக்கு நம்ம தெரியாது தெரியாத அவங்களுக்குள்ளே நடந்தது மாநாடு முந்தி போச்சா அவர் பதவி ஏற்கல்ல கடைசியா இப்போ நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குன்றே நாங்கள் இருந்து பார்க்கத்தானே போறோம் பார்ப்போம் நாங்கள் அதை பற்றி கூடுதலாக கதைத்தா அது சில வேலைகளிலே இப்போ நான் கூறியதை போன்று தமிழிசை கட்சி இந்த கூட்டுக்குள்ளே வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றாக பயணிக்க வேண்டிய நிலைமை வரும் ஏற்கனவே ஒன்றாக பயணித்த நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பின்புதான் அவர்கள் தனியே பயணிக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே கூட்டமைப்பில் இருந்து வழியேறிய ஐபிஆர்ல தமிழ் தேசிய கட்சி என்னாய போராளிகள் கட்சியுடன் இணைந்து ஐந்து கட்சிகள் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக ஒரு கட்டமைப்புடன் ஒரு அரசியலமைப்புடன் இப்போது மாவட்டங்கள் தோறும் நாங்கள் மாவட்ட குழுக்களை அமைத்து கொண்டு வருகின்றோம் கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது நாங்கள் தான் ஒரு மரம் தோப்பாகுமா ஒரு மரம் எப்படி தோப்பாகுது இறுதியிலே ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரைக்கும் மூன்று கட்சி இருந்தது தமிழிசை கட்சி பிளட் தமிழிசை கட்சி வெளியேறியது நாங்கள் இரண்டு பேர் கூட்டுத்தானே ஒரு கட்சி கூட்டன்னு சொல்லாதே ஏனைய எங்களை எங்களுடன் எங்களோட கொள்கையுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களை சேர்த்திருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் யாப்பிலே கூறியிருக்கின்றோம் இதே கொள்கையுடன் சேர்ந்து பயணிக்க விரும்பியவர்கள் எங்களுடைய இணையலாம் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும் அங்கத்துவம் அதிகாரங்கள் அவர்களுக்கும் சமநிலையில் பகிரப்படும் இந்த யாப்பிலே நாங்கள் வடிவாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் மற்றது ஆரம்பத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகும் போது அரசியல் கட்சிகளாக நான்கு கட்சிகள் தான் இருந்தது டெலோ இபிஆரில் தமிழர் விடுதலை கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இன்று இருக்க இந்த கூட்டணியிலே கூட்டமைப்பிலே இந்த தமிழர் விடுதலை கூட்டணியும் இல்லை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் இல்லை ஆரம்பத்திலே உருவாகும் போது இருந்த இந்த இரண்டு கட்சிகள் அதுக்குள்ளே இருக்கின்றது இபிஆரில் தமிழ் கட்சி இடையில் வந்து சொல்வது சம்ம ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தானே தமிழரசு கட்சி வந்து அவங்களுக்கு இடையில் வந்தவங்க பஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றிலே நான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பஸ் வழிக்கிட்டது இன்று வரை அது போய்கொண்டிரு அதிலே ஆரம்பத்திலே சங்கரி ஐயா இறங்கினார் ஒரு தமிழசு கட்சி ஏறிச்சு பிறகு கஞ்சேந்திரகுமார் பொன்னம்பலம் இறங்கினார் ஒரு ஃப்ளட் அதுக்குள்ளே ஏறிச்சு இபிஆர்ல விரங்கிச்சு. சொந்தமளிசி கட்சி இறங்கிச்சு. রঙ্গன இபிஆர்ல போய் புளிய டாக்சியை பிடிச்சு வந்ததே மீ ஓடி அந்த வசிக்கூல்ல கெறிச்சு. பஸ் போய் கொண்டு தான் இருக்கது. அதல மாற்றுமில்லை. நம்ம டேசியா கூட்டமைப்பு நாங்க தான். இப்ப வரைக்கும் தமிழ் மக்கள் இப்ப தேர்தல் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சின்னத்துக்கு அப்படி இல்ல. அது ஒரு الحاله என்னது. இப்ப அப்படி இல்ல. கண்ணை மூடிக்கொண்டெல்லாம் இப்ப வாக்கி ልிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க அடிமான நிறைவேச்சற மண்பானான். தமிழ் மக்கள் இப்போ அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிற காலமைப்பை மூன்று பேருக்கு மூன்று விதமாக பிரச்சாரம் பண்ண வேண்டிய நேரம் தேர்தல் என்றால் ஆனால் கொள்கை ரீதியாக தமிழ் தேசியம் சார்ந்து கணிசமான வாக்கு இருக்கின்றது அந்த வாக்கு அந்த கூட்டமைப்புக்கு தான் விடும் துரதிர்ஷ்டவசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவில்லை நடைபெற்றிருந்தால் அதன் விளைவு பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் சரி பொது வேட்பாளர் வருவோமே பொது வேட்பாளராக தமிழர் ஒருவரை களமிறக்கும் போது யார் பொது வேட்பாளர் என்பதில் இன்னும் வணக்கப்பாடுகள் இல்லை கலந்துரையாடலில் இருக்கிறீர்கள் சில வழிகள் அதிலும் மும்மொழி வேண்டும் கோட்டு சூட்டு அணியிருக்க வேண்டும் என்ற கதைகள் வந்தால் இன்னும் பரபரப்பாக நிலைமைகள் மாறும் எது எப்படியோ பொது வேட்பாளர் சம்பந்தமாக பொதுவாக தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் பொது வேட்பாளர் ஒருவர் தமிழர் சார்பாக தமிழர் ஒருவர் களமிறக்கப்படுவாராக இருந்தால் அவர்களுக்கு தமிழர்களை தவிர வேறு மொழி பேசுகின்றவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அது உண்மையான நிலைமை சரி தமிழர்கள் வாக்களித்து அந்த பொது வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவார்களாக இருந்தால் எந்த அடிப்படையில் அது அரசியலில் மத்திய அரசாங்கத்தில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியாக இருக்கும் என்ன அதுக்கான அந்த சரியான அந்த வழிமுறையை வழங்கப்படுத்தி சொல்லுங்கள் பாருங்க மத்திய அரசாங்கத்தில் தமிழ் மக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு வாக்களித்து கணிசமான வாக்குகளை பெற்றால் அது மத்திய அரசாங்கத்திலே ஆதிக்கத்தை செலுத்தும் என்று சொல்வதற்கில்லை ஏனென்றால் நாங்கள் இரண்டாவது வாக்கை ஒருவருக்கு கொடுத்து அதன் மூலமாக ஒருவர் வெற்றி பெற்றால் இரண்டாவது வாக்கு எண்ணும்போது எத்தனை வாக்கால் அவர் தோத்தார் இரண்டாவது வாக்கில் எத்தனை வாக்கால் அவர் வென்றார் அதிலே தமிழர்கள் வாக்கு எத்தனை என்பது கணக்கெடுக்கப்படும் என்றால் ஆதிக்கம் செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது ஆனா நாங்கள் அதை கேட்க போறதில்லை இரண்டாவது வாக்கை இன்னொரு ஆளுக்கு அளிக்க சொல்லி நாங்கள் கேட்க போறதில்லை அப்படி ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தினால் இரண்டாவது வாக்கை ஒருவருக்கு அழிக்க சொல்லி கேட்பது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது ஒன்றுதான் ஆதிக்கம் ஒன்றும் செலுத்தப் போறதில்லை நாங்கள் சொல்வது தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டிய தேவை கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்ன பலன் பலன் என்ன பலன் சரி தெளிவாக என்ன பெற ஆதரவு வழங்கினால் என்ன பெற ஆதரவு வழங்கினாலும் பலனில்லை சிங்கள வேட்பாளர்களுக்கு நாங்கள் தனி வேட்பாளரை நிறுத்தி ஒரு ஒரு கணிசமான வாக்குகளை எடுத்தாலும் அரசு கூட ஒரு பலனையும் நாங்கள் எடுக்க போவோம் ஆனால் இது வந்து இப்படி ஒரு வாக்களிச்சு ஒரு கொள்கை ரீதியாக ஒருவரை நிறுத்தி வாக்களித்து ஒரு கணிசமான வாக்குகளை நாங்கள் பெற்றால் இந்த இந்த கூட்டு, ஒற்றுமை இத்துடன் விடாது, தொடர்ச்சியாக பயணிக்கும் என்பதும் ஒரு நிலைப்பாடு ஆனால் தமிழர்களுக்கான பாதிப்பை அதை ஏற்படுத்திவிடும் இரண்டாவது மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி அமைக்க ஆசைப்படுகின்ற ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் போது தமிழர்களின் வாக்குகளையும் வெல்ல வேண்டும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரோ என்னவோ ஆனால் அந்த ஆதரிக்க வேண்டும் என்று எங்கள் வீடுகளுக்கு முன்னாலாவது வந்து நின்று தங்கள் வாக்குகளை வழங்குமாறு கேட்பார்கள் கெஞ்சி நிற்பார்கள் ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் எதுவுமே நடக்காது நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக் நீங்களும் கூட வேலையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் வேறு எங்களை விட்டால் என்ன செய்வார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கோட்டவாயாவுக்கு

அப்போ நிலைப்பாடு மாறுகிறது மனோ சஜித் பிரேமதாசோட நிக்க அவர்களது அரசியல் வேறு தானே ஒரு பக்கம் என்றால் இவர்களது கூட்டணி இன்னொரு சரி தமிழராக அவர் பொது வேட்பாளர் பற்றி உங்களோடு இணைந்த ஒரு இணக்கப்பாட்டில் இல்லை அவர் மாறுபட்ட எண்ணத்தில் வெங்கட நிலைப்பாடு வேறு தானே கடந்த காலங்களிலும் இப்ப மனோகணேசன் அக்களது அரசியல் மிக அண்மை காலமாக வந்தது நான் பாராளுமன்றத்திலே இருந்த காலம் அவருடைய அப்பாவுடன் எனந்த நான் பி கணேசன் இப்போதும் உங்கள் பேரை சொன்னவுடன் ஜலா ஜலாவாக வருகிறார்கள் தான் கேட்பார்கள் அப்போ அந்த சௌ சௌமியமுத்தி தொண்டமானவர்கள் நான் ஒரு ஒரு முறை பாராளுமன்றத்திலே பேசிவிட்டு கீழே இறங்கி வரும்போது இவர் சௌமியமுத்தி தொண்டமான எங்கேயும் இருந்து கேட்டுட்டு இருந்திருக்கிறார் அப்போ லிஃப்ட் அடியில் வந்து நான் கையை தந்து வெரி போல்ட் ஸ்பீச்சா சொல்லி எனக்கு என்ன பாராட்டி ஓட்டி சென்றவர் அது அந்த நேரம் எனக்கு இருபத்தஞ்சி இருபத்தரை வயசு அது ஒரு விஷயம் அவர்களது இப்போ நான் நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டாக சௌம சி டபிள்யூசி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழிசை கட்சி மூன்றும் இணைந்து தமிழர் கூட்டணியை உருவாகிய உருவாக்கியவர் இறுதியிலே சவும தொண்டமானவர்கள் அதை விட்டு விலகி வந்து விட்டார் ஏனென்றால் வடகிழக்கு அரசியல் அவர்களது கொள்கை அவர்களுடைய தேவைப்பாடு வேறு மலையக மக்களுடைய தேவைப்பாடு வேறு அது இரண்டுமே இணைந்த ஆனால் மலையக மக்கள் எங்களுடைய இணைந்து போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கின்றார் நிறைய பேர் நான் டெலுவிலே போராடிய காலத்திலே நானே கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன் மட்டக்களப்பே பதுளை வண்டாரவலை அந்த பக்கம் வந்தார் என்று மலைய இன்றும் ஒரு சிலர் தொடர்பில் இருக்கிறார் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இல்லை தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் எங்களோட இணைந்து போராட்டத்தை ஏன் சந்திரசேகரன் எங்களுக்காக குரல் கொடுத்து உயிர் நீத்தவர் என்று கூட சில மனோகணேசன் கூட எங்களுக்காக உயிர் கொடுக்கிறார் இந்த குரல் கொடுக்கிறார் அப்பப்ப சில நேரம் கொழும்பு வடகிழக்கு தமிழர்களை வாக்குகளும் அவருக்கும் தேவைப்படும் தானே நாங்கள் அவரை பிழை என்று கூறவில்லை அவர் எங்களுடன் நட்பாகத்தான் இருக்கிறார் கலந்து பேசுகின்றார் ஆனால் எங்களுடைய போராட்டம் என்பது வேறு எங்களுடைய கொள்கை ஏன் நாங்கள் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதும் போது மனோகணேசன் கணேசன் எல்லாம் வந்தார்கள் யாழ்ப்பாணத்துக்கு கூட்டத்திற்கு வந்தார்கள் கடைசியில் எங்களோட கோரிக்கையின் இறுதி வடிவம் வரும் போது அவர்கள் இருவரும் அதனோட ஒத்து வரவில்லை அதற்காக நாங்கள் அவர்களை கோவிக்கவில்லை ஏன்னா அவர்களது குறிக்கோள்வது எங்களுடைய குறிக்கோள் சரி நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்ட அதுவும் அந்த போராட்ட காலகட்டத்திலிருந்து அரசியல் நீரோட்டத்தில் இருக்கின்ற ஒருவர் என்ற அடிப்படையிலே சமாதான பேச்சுவார்த்தை நடந்த காலகட்டத்திலே ஒரு தடவை சர்வதேச தலைவர்கள் அதே போன்று தமிழில் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரம் உள்ளிட்ட எல்லாருமே இருக்கும் இடத்தில் அந்த இந்திய சில அங்கத்தவர்கள் அவரோடு உரையாற்றும் போது மொழிபெயர்ப்பும் நடந்தது ஆண்டன் பாலசிங் அவர்களும் இருந்தார் அப்போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இவர் தமிழில் தமிழில் விடுதலைப் பிள்ளைகளுடைய தலைவர் தமிழில் பதில் சொல்லும் போது அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆண்டன் பாலசிங் அவர்கள் பதிலை புரிய வைத்திருந்தார் மற்றவர்களுக்கு இப்படியாக ஒரு வீடியோ ஒன்று இன்று வரை சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் அந்த வீடியோவை அந்த உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நல்லா வாழ மட்டும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று தமிழில் விடுதலை புலிகளுடைய தலைவரை பார்த்து ஒரு ஒரு கேட்பார் அந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க பார்த்தீங்க ஆனால் இப்போ வரைக்கும் அது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவு அவ்வப்போது மாவீர தின நிகழ்வுகள் வரும்போது பகிர்வார்கள் அப்போது நான் குறிப்பிட்ட காலம் நான் இந்த நாட்டில் இருக்கவில்லை தெரியும் தானே நான் லண்டன்ல குறிப்பிட்ட காலம் மாணத்திட்டு திரும்பத்தான் வந்த நான் உண்மையிலே நான் அதை பார்க்கவில்லை இனிதான் ஒரு கதை அடிப்பாடு சரி ஆகவே இனி வருகின்ற காலகட்டம் தேர்தல் காலகட்டமாக பார்க்கப்படுகின்றது வெகு சீக்கிரத்தில் தமிழர்களின் அந்த வேட்பாளர் யார் என்பதை எப்போது அறிவிக்கப் போகிறீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கிறோம் அது கூடி சீக்கிரம் நடக்க வேண்டும் எப்போது அநேகமாக தேர்தல் பற்றி அறிவிப்பு வெளியிடப்பட்ட பிறகுதான் அறிவிக்கப்படுமா அல்லது இப்போதே அந்த மும்முனை போட்டி என்பது தற்போது இருக்கிறது அதில் ஒரு வேட்பாளராக தமிழர்கள் சார்பான ஒருவர் களமிறக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா கூடி சீக்கிரம் அப்படி ஆனால் இவ்வளவு காலகட்டம் எடுக்கிறது இல்ல அது வந்து உண்மையிலேயே ஒரு தமிழ் வேட்பாளரை நாங்கள் அடையாளப்படுத்துவது என்பது அது இறுதி கட்டம் சில வேளைகளிலே என்னுடைய கணிப்பின்படி சில வேளைகளிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் ஒரு வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று இதுவரை இந்த ஒரு வேட்பாளரை போட வேண்டும் என்று இதுவரைக்கும் சில வேளைகளிலே அது மாற்றமடைவதற்கான சந்தர்ப்பங்களும் இல்லாமல் இல்லை நான் ஏற்கனவே கூறியதைப் போன்று தமிழ் மக்களிற்கு ஒரு தேவை இருக்கின்றது தமிழ் பொது வேட்பாளரை போடுவதற்கு அதே போன்ற ஒரு தேவை இருக்கின்றது ஜனாதிபதியாக வர ஆசைப்படுவதற்கு தமிழ் மக்களது வாக்கு தேவை என்று பார்த்து முடிவெடுப்பீர்கள் எது தேவை அவர்கள் எந்த நிலைமைக்கு வருகிறார்கள் நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கின்றோம் ஆனால் கடந்த காலங்களைப் போல் எங்களை ஏமாற்றக்கூடாது ஏமாற்ற முடியாது ஏமாற்றி பழக்கப்பட்டு விட்டனர் ஏமாந்து பழக்கப்பட்டு விட்டனர் சொல்வார்கள் ஒரு தடவை சூடு கண்ட புனையடுப்புங்கிற நாடாண்டு நாங்கள் பல தடவைகள் சூடு கண்டு விட்டோம் ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் எப்போவும் நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் ஏனென்று கணேசன் எங்களுடன் கூறும்போது நானும் அடைக்கல் நானும் உணவு விடுதிக்குள் இருக்கும்போது பேசினார் நீங்கள் தமிழ் தரப்புக்கள் நீங்கள் பொது வேட்பாளர் பற்றியும் பேசுங்கள் ஏனைய வேட்பாளர்கள் அழைத்தால் அவர்களுடன் பேசுங்கள் சஜித்துடன் பேச வேண்டுமானால் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் தமிழ் பொது வேட்பாளர் வெல்ல போகிறதில்லை எங்களுடைய நோக்கம் எல்லாம் இப்போதைக்கு ஆக குறைந்தது இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தையாவது அதில் உள்ளதே உள்ளபடி பதிமூன்று பிளஸ் தேவையில்லை இருக்கிறதை தற்போதைக்கு நாங்கள் நான் இருக்கேன் தமிழ் இடத்துக்காக போராடினாங்க நான் வழிபட்டா எனக்கு வயிற்றில் ரெண்டு வடி வயிற்று கால் ஒரு வடி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தஞ்சாண்டு பாதுகாப்பு படையோட நேரடி மோதல்ல ஈழத்துக்காக போராடினாங்க வடகிழக்கு இணைந்தாவது இருக்கும் என்று பார்த்தா தற்காலிகமாக இணைந்திருந்த வடகிழக்கே பிரிஞ்சிருக்கிறமான சபைகளுக்கு ஒரு அதிகாரங்களை முழு அதிகாரத்தையும் கொடுத்தாவது இந்த பறி போய்க்கொண்டிருக்கின்ற எங்களது உரிமைகளை நிலங்களை பாதுகாக்கிறதுக்காவது தக்க வச்சு கொள்ளுறதுக்காக நாங்கள் முயற்சி முயற்சிக்கணும் ஏனென்றால் ஒவ்வொரு பக்கத்தார் இப்போ வாழ்வாதாரம் அடிபடுது நிலங்கள் பறிப்போகுது பொருளாதார சூழ்நிலை எங்கள் இளைஞர் யோதிகள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் புத்திஜீவிகள் வெளியேறுகின்றார்கள் ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் வடகிழக்கை விட்டு புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள் பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த யாழ் மாவட்டம் இன்று ஆறு ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற சனத்தொகையின் அடிப்படையில் இந்த இடத்துல ஒரு கேள்வி நாங்கள் தமிழர்களாக இணைந்து பயணிப்பது நல்லதா தமிழ் பேசுகின்றவர்களாக நாங்கள் தமிழ் பேசுவர்களாக இணைந்து பயணிப்பதை நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் இஸ்லாமியர்கள் தான் தங்களுக்கு தனித்துவம் தனி அடையாளம் வேணும் என்று கேட்கிறார் உதாரணங்கள் இருக்கு நாங்கள் நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று பிரேமதாச காலத்திலே நாங்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வு திட்டம் கொடுக்கும்போது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தீர்வு திட்டம் இணைந்த வடகிழக்கிற்குள்ளே ஒரு சுயாட்சி ஒரு ஓட்டோனமி வற்ற ஒரு ஓட்டோனமி இந்தியாவிலே இந்த பாண்டிச்சேரி அதில் இருப்பதை போன்று இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற திட்டம் எங்களுடைய திட்டத்திலே இருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் அதை சொல்லுவோம் ஓ ஏன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட நசீர் அகமதுக்கு முதலமைச்சர் பதவி கூட தமிழர் தரப்பு ஒரு புரிந்துணர்வோடு வழங்கிய ஞாபகம் எனக்கு இருக்கிறது அது அதை அதை பற்றி ஏதாவது குறிப்பிடும் இதில் வந்து என்ன அப்படின்னு உண்மையிலே அது வந்து அந்த நேரத்திலே வந்து பல வதந்திகள் ரைட் அந்நேரம் உண்மையிலே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஏழு உறுப்பினர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டவர் விளக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பதினோரு உறுப்பினர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வரும்போது மைந்தவா மைத்திரியா என்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது ரிசார்ட் பதியுதீன் அதாவுல்லா மைத்திரியின் பக்கம் வந்துவிட்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே அவர் மைந்த தரப்புடன் சேர்ந்து தான் போட்டியிட்டார் அவருடைய உறுப்பினர்கள் அம்பாறையிலே மூன்று பேர் மட்டக்களப்பிலே ஒருவர் இருந்தவர் அகிலங்கை மக்கள் காங்கிரஸ் நான் பேரையும் குறிப்பிடுவேன் அம்பாறையில் ஆரிப் சம்சுதீன் சம்மாந்துறையிலிருந்து அமீர் நினைக்கிறேன் ஜவாத் மூன்றாவது மட்டக்களப்பிலிருந்து நம்மட இப்போ எம்பியாக இருக்கிறார் வேற ஒரு பேர் நசீர் அகமதுக்கு பேரெலாம் வந்துருக்குறார் பழைய எம்பி தானவர் வருவதில்லை கலிசாகி மாவட்டா இவர்கள் முஸ்லீம் காங்கிரஸுக்கு வந்து விட்டார் அப்போ ஏழுனாலும் அவர்களும் பதில் போயிடுச்சு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் போது தயாகமக யூஎன்பியில் இருந்து வந்தார் அவரும் மைத்திரியை ஆதரித்தவர் தானே கிட்டத்தட்ட இப்போ தமிழ் பாட்டி டிஎன்ஏ மைத்திரியை ஆதரித்தது யுஎன்பி மைத்திரியை ஆதரித்தது ரிசார்ட் மைத்திரியை ஆதரித்தது முஸ்லீம் காங்கிரஸ் மைத்திரி ஆதரி அப்போ இந்த கட்சி எல்லாம் வந்து மைத்திரி ஆதரித்த கட்சிகள் ஒன்றாகவர் அப்போ தயாகமே அவரங்களிடம் வந்து கேட்டால் அவர்கள் நாலு உறுப்பினர்கள் இருந்தது என்னை ஆக்குங்கள் அது மார்ச் மாதம்தான் அந்த ஆட்சி மாற்றம் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் பாராளுமன்ற தேர்தல் கேட்டு நிச்சயமாக பார்லிமெண்ட் போயிடுவேன் அதுக்கு பிறகு நான் கிஎன்னைக்கு தான் உண்மையாக சொல்லப்போனே எனக்கு கொஞ்சம் விருப்பம் இருந்தது ம் ரெண்டாவது ஆறு மாதத்தில் ஏன்னா ஜனாதிபதி சார்பாக யார் ஓட்டுவிட்டாலும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது வேகமாக வெல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்போ முதலமைச்சர் பதவி எங்களில் ஒரு ஆளுக்கு வரும் அது நிச்சயமாக தமிழிசை கட்சி மற்ற பாட்டிக்கு தராது அதுவும் தெரியும் ஆனால் சமந்தரையை அடுத்த முடிவு நாங்கள் நீண்ட போராட்டத்துக்கூட வந்த நாங்கள் தற்போதும் போராடி கொண்டிருக்கிறோம் சரியோ வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் நாங்கள் எதிர்காலத்திலாவது ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்கள் நசீராக மாட்டிருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் ஒரு ரெண்டரை வருஷம் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினைந்தில் ஆட்சி மாறுது ரெண்டாயிரத்தி பதினேழோட காலம் முடியுது கொடுத்து ரெண்டு அமைச்சு பதவியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று ரெண்டு அமைச்சு பதவி அவங்களே எடுத்தான் கடைசியாக அந்த அமைச்சு பதவி ஏனையவர்களுக்கு போயிருந்தால் வேறு விதமாக மாகாண அந்த ரெண்டு வருடத்தையும் வேறு விதமான பதவிக்கு கொண்டு சென்றிருப்போம் என்ன செய்வது எப்படியாவது தமிழ் பேசுகின்றவர்களாக உரிமைகளை வென்று முன்பு போல தமிழர்களுக்கென்ற அடையாளம் இலங்கையில் இருக்கிறது என்ற ஒன்றை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்றால் இன்று தமிழர்களின் அடையாளங்கள் தொலைந்து போகின்ற காலங்களாக இருப்பதாக பொதுவாக தமிழர் பிரதேசங்களில் மக்கள் அங்கு தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள் கவலையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நாட்களும் ஏற்படுகின்ற பரபரப்பு நிலைமைகள் மைத்ரி பால சிறிசேன என்று எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஆதரவளித்து இரண்டாயிரத்து பதினைந்தில் ஜனாதிபதி ஆக்கினீர்கள் ஆனால் அதே மைத்திரிபால சிறிசேன என்ன செய்தார் என்பது அடுத்த கேள்வி அதை தாண்டி அவர் பதவியிலிருந்து விலகுகின்ற நேரத்தில் கூட நான் தொண்ணூறு வீதம் காணிகளை ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லிச் சென்றார் ஆனால் இப்போது வரைக்கும் காணிகள் விடுவிப்பு பற்றிய இழுவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது பேசு நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பல விடயங்களைப் பற்றி நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி மீண்டும் நாங்கள் மற்றொரு விடுதல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் இன்றைய விடுதலை நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சந்திரசேகரன் ரிஜியோடு நன்றி வணக்கம்